இசை சொல்லும் கதை மீண்டும் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. எழுத்து கில்லான் ஆ. நடராஜன். தமிழ் நாள்காட்டியில் தை மாதத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த மாதத்தில் புதிதாக திருமணம் புரியவிருக்கும் மணமக்கள் சற்று அதிகமாகவே இருப்பது வழக்கம். முகூர்த்த நாள் ஏங்கிய நெஞ்சங்களை இணைக்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை தினம் என்பதால் திருமண விழா நடைபெற்றது. மண்டபத்தில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. மணமகன் மிகவும் புகழ்பெற்ற நடன கலைஞர், மணமகளும் பலர் அறிந்த சிறந்த பாடகி. உற்றார் உறவினர்கள், கலை உலக நண்பர்கள் என புடைசூழ கல்யாண மண்டபத்திற்குள் நிறைந்து இருந்தனர். மணமகனின் அழைப்பை ஏற்று சிவாவும் திருமணத்திற்கு தனது 10 வயது ஒரே மகளுடன் வந்தான். மணமகளுக்கு மணமகன் தாலி கட்டிய மறுகணமே உணவு பரிமாறும் வசந்த மண்டபத்தில் இசை நிகழ்ச்சியும் ஆரம்பம் ஆனது. ஒரு புது பாடகன் சிவாவிற்கு மிகவும் பிடித்த பாடலை பாடிய போது அதை காது கொடுத்து கேட்கும் ஆவலில் தன்னை மறந்து விருந்து மண்டபத்தில் நுழைந்தான் சிவா. வானவில் தானே நம் சொந்தங்கள், வாழ்வினில் ஏனோ அதில் துன்பங்கள். ஆறுகள் சேரும் கடல் எல்லைகள், யாரிடம் சேரும் இவர் உள்ளங்கள். வலை தேடி நீயே அதில் வீணாக விழாதே. அப்பாடலை தன்னை மெய்மறந்து சுவரில் சாய்ந்தபடி ரசித்து கேட்டுக்கொண்டு இருந்தவனின் எண்ண அலைகள் பின்னோக்கி சென்றது. சுகுணா, அதுதான் அவளின் பெயர். பாடலை முழுமையாக ரசித்த சிவாவின் மனது குளிர்ந்தது. பாடல் வரியின் கவிதைகள் அவளுக்காகவே பாடலாசிரியர் எழுதியுள்ளாரோ என பிரமித்து போனான். 10 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. ஆனால் அவன் மனது இன்னும் அவளையே சுற்றி சுற்றி வருகிறது. மாதந்தோறும் கலைஞர்கள் ஒன்று கூடும் நிகழ்வு நகரத்தில் நடைபெறுவது உண்டு. இதில் யார் வேண்டுமானாலும் இணைந்து பயிற்சி பெற்று சிறந்து விளங்க முடியும். சிவாவிற்கு நடனத்தில் அதிகம் ஆர்வம் இருந்ததால் அதில் முழு ஈடுபாடு கொண்டு சிறப்பாக நடனமாட கற்றுக்கொண்டான். அன்று ஒரு திரைப்பட பாடலுக்கு நடனத்தை ஆடி மகிழ்வித்தார். Thank you.
மகன் உன் வேலையை பார்த்து ஓ உன் பார்த்து ஆடு ஓ வந்தாடு நீ தராதரா சொல்லி தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே வேகம் ஓ உன் வேகம் மோகம் ஓ உன் தாகம் வந்து தேடும் பூவை கண்டு அந்தி மாலை தூதுகள் போகும் ஓ தப்பாது இது போதும் ஓ இப்போது வந்து சேரும் வாழ்த்து செண்டு ரெண்டு பேரும் சேர்ந்திடும் நாளி ஓ பொன்னாளி தோழி ஓ உன் மாலை சொல்லும் ஜாதி முல்லைய முட்டு ஓ பொன் சிட்டு பட்டு ஓ வெண்பட்டு வா வந்தாடு நீ ஓ கொண்டாடு நீ சொல்லி தந்து அள்ளி கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம் ஓ உன் தேகம் மோகம் ஓ உன் தாகம் சிவாவின் சிறப்பான நடன அசைவுகளை கண்டு மிகவும் பாராட்டி புகழ்ந்தார்கள் கூடியிருந்த சக கலை நண்பர்கள். அவர்களின் பாராட்டுகளால் சிவா தன்னுடைய நடன திறமை மேலும் மேலும் வளர வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என உறுதியெடுத்தான். சிவாவின் நடன கலையை பற்றி படத்துடன் பேட்டி ஒன்று பிரபல தமிழ் பத்திரிகையில் வெளிவந்தது. சிவாவின் பேட்டியை பத்திரிகையில் படித்த ஓர் இசைக்குழுவின் நிறுவனர் சிவாவை அணுகி மேற்கல்வியை தொடர பணம் போதிய அளவு இல்லாத காரணத்தால் கலங்கும் ஓர் தமிழ் பள்ளியில் படித்த சிறந்த மாணவிக்கு மேடை இசை நிகழ்ச்சியின் வழி கிடைக்கும் சன்மானத்தை கொண்டு கல்வியை தொடர உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். சிவா மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் இலவசமாகவே சன்மானம் வாங்காமல் நடனமாடுவதாக உறுதி கூறினான். சிவாவின் நடனத்தின் மீது நம்பிக்கை வைத்து அழைத்திருக்கும் இசைக்குழுவின் நிறுவனருக்கு நன்றி தெரிவித்து மேடையில் தனது நடன திறமையை ரசிகர்கள் முன் ஆடி கலக்கினான். Thank you.
ரசிகர்களின் அன்பான ஆரவாரத்தில் நனைந்த சிவா மகிழ்ச்சியுடன் திரைக்கு பின்னால் நடந்து செல்லுகையில் முன்பின் பார்த்திராத ஒரு யுவதி அவனை இடைமறைத்து பட்டென்று அவனது இரு கரங்களை இறுக்க பிடித்து கை கொழுக்கினாள். சூப்பர், உங்கள் நடனம், நீங்க நல்லா வருவீர்கள் என புன்னகை தவழ வாழ்த்திவிட்டு விறுவிறுவென்று சென்று மறைந்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத சிவா உண்மையில் அதிர்ச்சியில் வியந்து போனான். வயது 28 ஆகியும் இன்னும் திருமணம் காதல் ஏதும் இல்லாமல் இருந்தான் சிவா. அது ஏனோ தெரியல, சற்று முன் கண் எதிரே தோன்றிய அந்த பெண் சிவா தேடும் மணமகளாக இருக்க வேண்டும் என மனம் ஏங்கி தவித்தது. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ, அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேர் என்றவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. Thank you.
காதல் கனை வீசுவார் முந்தானை சோலையில் சென்றருடன் பேசுவார் ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவார் நீரோடை போல நாடு மாடி பாடி போடுவாள் அதிகாலை ஊற்று அசைந்தாடும் வென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நீளைத்தவளை நானின் என்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பாலின இந்த பூலோகம் சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல முடியில்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நீளைத்தவளை நானின் என்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அவளை மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது சிவாவிற்கு. கனவில்லை நிஜம் என்பதை அவனால் நம்பவே முடியல. இன்னிசை இசை நிகழ்ச்சியை ஏற்று நடத்தும் குழுமத்தின் தலைவரின் ஒரே மகள் என்பதை அறிந்து சற்று தயங்கி நின்றான். இசை குழுமத்தின் தலைவர் மீது சிவா அன்பும் மரியாதையும் வைத்திருந்தான். அதன் காரணமாகவே அவளிடம் சற்று மரியாதையுடன் பழகினான். ஆனால் சுகுணா சக கலைஞர்கள் எல்லோரிடமும் கலகலப்பாக பழகும் குணமுடையவள். இருந்த போதிலும் சிவாவிடம் மட்டும் கலைஞர்களின் குறைநிறைகளை உரிமையோடு பகிர்ந்து கொள்வாள்.
கலைஞர்கள் ஒன்று கூடும் மாத நிகழ்வு. சுகுணா தனியாக மண்டபத்திற்கு வந்து இருந்தாள். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள சரியான தருணம் என நினைத்தான் சிவா. அந்த சமயம் புது பாடகர் பாடிய பாடல் அவனை தாளாட்டியது.
தேராத பெண்ணிலா இந்த மார்போடு வந்தாடுது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட புழுகின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. கலைஞர்கள் ஒன்று கூடும் நிகழ்வு முடிந்தவுடன் இரவு உணவு விருந்துக்கு ஏற்பாடு செய்து இருந்தார்கள். சிவா சுகுணாவின் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொண்டான். சுகுணா, என் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்வதற்கு பல நாட்கள் காத்திருக்கின்றேன். தயங்கியபடி சிவா, சொல்லுங்க சிவா, என்னிடம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? யதார்த்தமான குரலில், சுகுணா, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், என் காதலை ஏற்றுக்கொள்வாயா? சிவா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? நாம் எல்லோரும் கலைஞர்கள், உங்களுடன் சேர்ந்து நான் நெருக்கமாக ஆடுவதை மனதில் வைத்துக் கொண்டு தேவையில்லாத கற்பனையை வளர்த்து உள்ளீர்களே. உங்களை நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. ஐ எம் வெரி வெரி சாரி. நடன கலைஞர் இன்னொரு நடன கலைஞரை தான் திருமணம் பண்ணணுமா என்ன? எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு, உங்களை விட ஸ்மார்ட்டா நல்ல உத்தியோகத்தில் இருக்காரு என படப்படவென பேசி முடித்தாள் சுகுணா. உணவை சாப்பிடாமல் மேசையில் அப்படியே வைத்துவிட்டு கோபத்தோடு கையை கழுவ சென்றார். சக்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. சக்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்ததும் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குடுக்காய்ந்தாய் கொடுமை பெண்ணே. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? சக்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள்,
கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன், எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய். மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன், எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய். சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன், எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன், தயக்கம் என்பது சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய். கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. சிவா சிவா எங்கேயோ கேட்ட குரலாக இருந்ததால் பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டான். குரல் வந்த திசையை நோக்கினான் சிவா. அங்கே சுகுணா கண்முன் எதிரே நின்று கொண்டிருந்தான். 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் அவளை நேருக்கு நேர் சந்திக்கின்றான். நலமா சிவா? மீண்டும் சுகுணாவே வலிய சிவாவிடம் பேசினாள். சுகுணா மேடை நிகழ்ச்சியில் ஆடுவதை நிறுத்திவிட்டாளாம். காரணம், சுகுணாவை காதலித்தவன் அவளை கை கழுவி விட்டு வேறொருத்தியை திருமணம் செய்து கொண்டான். அன்று முதல் திருமணமாகாமல் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சுகுணா. சிவாவை கண்ட பிறகு அவளின் கடந்த காலத்தையும் நினைத்து பார்த்தாள் சுகுணா. அழகை கண்டு மயங்கி உண்மையான அன்பை அறியாமல் புறம் தள்ளியதை எண்ணி வருத்தப்பட்டாள். சிவா தன்னுடைய ஒரே மகளுக்கு சுகுணா என்ற பெயர் சூட்டியதை அவளிடம் பெருமையாக நினைவுபடுத்தினான். 5 ஆண்டு திருமண வாழ்வில் பரிசாக இந்த பிள்ளையை கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா அந்த புண்ணியவதி. இப்போ என் மகள் தான் எனக்கு எல்லாமே, அவளுக்காக தான் நானே வாழ்றேன் என்றான் சிவா. வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழே குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. நீ காணும் சுகங்கள் நூறாக
சிலையே தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்வாயில் மார்பிலே செய் உன் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் நானம்மா எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே உன் பூவிழே குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே உன் பூவிழே குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே மனிதரின் வாழ்க்கையில் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று ஒருவன் முடிவு செய்து இருந்தாலும் இறைவன் வகுக்கும் புதிய பாதையில்தான் அவரவர் பயணம் இறுதியில் முடிவுறும் நினைப்பது ஒன்று நடப்பது வேறு என்பது இயல்பு அதை வரவேற்று பயணிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுவே நன்மையில் சென்று முடியும் 15 ஆண்டுகள் தாமதித்து விட்ட சுகுணா பலமுறை சிவாவை நிராகரித்ததை எண்ணி வருந்தியிருக்கிறாள் அந்த எண்ணம் அவளை மிகவும் வாட்டியுள்ளது சிவா அன்று உங்கள் அன்பை உதாசீனப்படுத்தினேன் உண்மை எங்கே இருக்கிறது என்பதை ஆண்டவன் எனக்கு காட்டிவிட்டார் தாயில்லாமல் இருக்கும் உங்கள் குழந்தை இல்லை இல்லை நம்மள் மகள் சுகுணாவிற்கு நான் பாசமிகு நல்லதொரு தாயாக இருக்க ஆசைப்படுறேன் மிகவும் உருக்கமாக சிவாவிடம் கூறினாள் சுகுணா சிவா மனதில் எண்ணிய எண்ணங்கள் எளிமையாக நிறைவேறும் என்பதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை Thank you.
ஆகி போனதே நாயகம் நாயகி அன்றில்கள் போழ்ந்ததோர் வாழ்க்கைதான் காதல் நீர் போ தேவன் தேவி காதல் மேவி வாழ்ந்த நாட்கள் கனவாகி போக காலம் மழை காலம் தானோ காத்து புயலானதோ நேசம் குறையாமல் வாழும் நெஞ்சம் போராடுதோ இதுவரை கில்லான் ஆ நடராஜன் எழுதிய இசை சொல்லும் கதை கேட்டீர்கள். குரல் சசி, தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.